இன்னைக்கு மீன் வறுவல் செய்யலாம் வாங்க. இப்போ மீன் கடைக்கு வந்துட்டோம், நம்ம தேவையான அளவு மீன் வாங்கிக்கலாம். இன்னைக்கு மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் 3/4 கிலோ பாப்லேட் மீன், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 தக்காளி, 10 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி. இஞ்சி பூண்டு தக்காளி அரைக்கலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சு பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட்டு போட்டு நல்லா இந்த மாதிரி கலையை விட்டுடலாம். அப்புறமா மாவு போட்டுக்கலாம். நம்ம எல்லா மீனுக்கும் படுற மாதிரி மசாலாலாம் நல்லா தேய்ச்சிட்டோம். இப்போ அரிசி மாவு சோள மாவு போட்டுக்கலாம். சோள மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மாவு எல்லா மீனுக்கும் படுற மாதிரி தடவிக்கலாம். இப்போ எல்லா மீனுக்கு படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டோம். இப்போ மசாலாலாம் முதல்ல எதுக்கு மசாலா அரைச்ச மசாலாலாம் சேர்த்தோம்னா, மாவு லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா மசாலா வந்து முதல்ல ஆட் பண்ணால் மீனில் நல்லா ஒட்டிக்கும், அப்புறம் மாவு மேலே போட்டால் அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கும் அப்படின்ட்டு தான் முதல்ல மசாலா போட்டோம். மாவு போட்டு இப்போ மேலே தடவிட்டோம்னா நல்லா மசாலா வந்து நல்லா ஒட்டிக்குது பாருங்கள். இப்போ மீனில் மசாலாலாம் போட்டு ஊற வைக்கணும். 2 மணி நேரம், 2 மணி நேரம் கழித்து நம்ம மீனை வறுத்துக்கலாம். இப்போ மீன் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மீனை இப்போ வறுத்தெடுத்துக்கலாம். தோசைகள் காஞ்சிச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றலாம். இப்போ மீன் ஒரு பக்கம் வந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். மீன்
மீன் நல்லா வெந்துச்சு இப்போ எடுத்துலாம் நம்ம நம்ம எண்ணெயில பொரியிறதுனா இந்த மாதிரி தோசைகளில் போட்டு பொரிச்சவே நல்ல டேஸ்டா இருக்கும் எண்ணெயிலாம் போட்டாவே எண்ணெய் வெகிட்டா இருக்கும் மீன் மீன் வறுவல் ரெடி வாங்க சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாமா இப்போ मीन टेस्ट ना नीचवाड़ियों वरल रोम ना वीट ना इनमें मीन मारे पड़ी पाक நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நானும் இத எங்க வீட்ல மீன் வாங்கி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்றேன் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஒவ்வொரு வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும்